அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போன வீடியோட தொடர்ச்சியான கணக்கை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ரைட்டு, ஸோ இப்போ இந்த கணக்கை பாருங்கள். என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு சிமெண்ட்டு தொழிற்சாலை இல்லை, ரைட், ஒரு சிமெண்ட்டு தொழிற்சாலையானது 32 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட்டு பைகளை தயாரிக்கிறது. அதாவது சிமெண்ட் மூட்டையாக தயாரிக்கிறது. எனில் 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட்டு பைகளை தயாரிக்கலாம்? ஸோ இப்போ இவ்வளோ தான் க்வெஸ்சனும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னென்னா, சிமெண்ட்டு பை கேட்குறேன்னா, இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை சிமெண்ட்டு மூட்டை தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிமெண்ட் மூட்டை நம்ம எழுதிடுவோம் அப்படிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன அப்படின்னா, க்வெஸ்சன் என்ன, சிமெண்ட்டு ஓகேவா, சிமெண்ட்டு பை ஓகேவா, சிமெண்ட்டு பை, அதாவது சிமெண்ட்டு பை தான், ரைட். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள், அடுத்தது நாட்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் என்ன இருக்குது அப்படின்னா இயந்திரம் இருக்குது இல்லை. ஸோ அப்போ இயந்திரங்கள் ஓகேங்களா, ரைட். முதல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு எல்லா தகவலும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படிதானே. ஸோ இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கான தகவல் இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், எத்தனை இயந்திரம், 36 இயந்திரங்கள் இல்லை, எத்தனை நாள், 12 நாட்கள், எத்தனை சிமெண்ட் மூட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னா 7000, எவ்வளவு 7000. சாரி, இப்போ அடுத்த க்வெஸ்சனு, நமக்கான டேட்டா அங்கே இருக்குது, எத்தனை, 24 இயந்திரங்களா, 24 இயந்திரங்கள், அடுத்த பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், 18 நாட்களில் எவ்வளோ சிமெண்ட் மூட்டையை தயாரிக்க முடியும், இதுதான் க்வெஸ்சனு. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அசோசியன் நம்ம க்வெஸ்சன் மாரி கேட்குற மத்தியெல்லாம் பண்ணிடுவோம். ரைட், 36 இயந்திரங்கள் இருக்கும்போது 7000 சிமெண்ட் மூட்டையை தயார் செஞ்சிச்சு. நம்மள்கிட்ட வெறும் 24 இயந்திரம் தான் இருக்குது. அப்போ சிமெண்ட் மூட்டையோட எண்ணிக்கை என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். 36 மிஷின் இருக்கும்போது நமக்கு 7000 தான் நம்மளால் என்ன பண்ணி தயாரிக்க முடிஞ்சிச்சு. இப்போ வெறும் 24 மிஷின் தான் இருக்குது. அப்போ மூட்டைகளோட எண்ணிக்கை என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஸோ அப்போ குறையும். ஸோ இதில் யார் குறைவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் யார் குறைவு, 24 தானே. ஸோ 24 தான் மேலே போகணும், 24/36, ரைட். இப்போ அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சனு ஓகேங்களா, பாருங்கள், 12 நாட்களில் 7000 சிமெண்ட் மூட்டையை தயார் செஞ்சிச்சு ஓகேங்களா, ரைட். அப்போ நமக்கு 18 நாட்களில் ஓகேவா சிமெண்ட் மூட்டைகள் என்றைக்கு என்ன இருக்கும், அதிகமாக தயாரிக்க முடியும். 12 நாட்கள்லையே 7000 சிமெண்ட் மூட்டை தயாரிச்சிட்டோம். அப்போ 18 நாட்கள் அப்படின்னா ஓகேவா, 18 நாட்களில் சிமெண்ட் மூட்டைகளோட எண்ணிக்கை என்ன இருக்கும், அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா டேஸ் இங்கே 12 நாள்லேருந்து 18 நாள் இங்கே வந்துருச்சு. அப்போ சிமெண்ட் மூட்டை என்ன ஆகும், அதிகமாகும். 12 நாளைக்கே 7000 மூட்டைகள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ 18 நாளில் ஓகேவா, இதை விட எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் மூட்டையை தயாரிக்க முடியும் ஓகே, நம்ம தயாரிச்சுருக்கலாம் ரைட். ஸோ அப்போ அதிகமாக இதில் யார் அதிகம் அப்படின்னா 18/12 எட்டு 7000 புரியுங்களா, ரைட். அப்போ பாருங்க, ஒரு 12/12 ஈஸியாக அடிச்சிடலாம், ஒரு 12/12 2/12 எவ்வளோ, 24. அதேமாரி ஒரு 18/18 இங்கே 2/18 எவ்வளோ, 36 புரியுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், திருப்பி அடிச்சிடலாமா, இங்கே 2/2 காலியாயிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, அதே 7000 தான் வருது. ஆன்சர் என்னது, அதே 7000 தான் வருது நமக்கு. ஸோ வேறு ஏதாச்சும் நமக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இல்லை இல்லை இல்லை. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா 7000 தான் ஓகேவா, என்னது 7000. ஸோ நமக்கான ஆன்சர் 7000 தான் புரியுங்களா, ரைட். ஸோ பார்த்து கணக்கு பாருங்கள், இதுவும் முக்கியமானது தான் புரியுங்களா, ரைட். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் ஓகேங்களா 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. அதேமாரி நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து ஓகேவா 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும், ஸோ இதுதான் க்வெஸ்சனு. ஸோ க்வெஸ்சன் என்ன கேட்குறா, நாட்கள் கேட்குறான். ஸோ நாட்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், நாட்கள் இல்லை. அடுத்தது என்ன இருக்கு, அடுத்தது மணி, என்னது மணி. அடுத்து பார்த்திங்கன்னா சோப்புகளுடைய எண்ணிக்கை ஐயா, சோப்பு இதுதான் மூணு வேரியபிள் ஓகேங்களா. ஸோ இப்போ மூணு வேரியபிளில் ஃபஸ்ட்டு வேரியபிள் நமக்கு ஆன்சராக இருக்கும், டேட்டா எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், மொதல் வேரியபிள் இது தான் ஓகேங்களா,
பதினஞ்சு மணி நேரம் நீங்களா ரைட்டு எத்தனை நாள் ஆறு நாட்கள் எவ்வளோ சோப்பு 9600 சோப்பு நீங்களா ரைட் இப்போ கேள்விக்கான டேட்டா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கேள்விக்கான டேட்டா என்னது நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் ஓகேவா இதோட கூடுதலாக 3 கூட்டிக்கணும் அப்போனா எவ்வளவு 18ன்னு அர்த்தம் எவ்வளவு 18 ஓகேவா நல்லா நான் வச்சுங்க 18 மணி நேரம் ரைட்டு எத்தனை சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா 14400 சோப்பு அப்படின்னா ஓகேவா அதை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஸோ அதான் கொஸ்டின் சரி இப்போ நம்ம இங்கே கொஸ்டின் கேட்க போகிறோம் பாருங்கள் 9600 சோப்பு தயாரிக்க 6 நாட்கள் ஆகுது அப்படின்னா நம்ம 14400 சோப்பு தயாரிக்க நாட்கள் என்னாகும் அதிகமாகும் நாட்கள் என்னாகும் அதிகமாக மாறும் அதிகமாக தேவைப்படும் ஏன் அப்படின்னா 9600 சோப்பு தயாரிக்கவே 6 நாள் ஆகுது அப்படின்னா நமக்கு 14400 சோப்பு தயாரிக்கணும் அப்போனா டேஸ் என்னாகும் அதிகமாகும் அது டேஸ் என்னாகும் அதிகமாகும் ஸோ இதில் யார் அதிகம் அப்படின்னு பார்க்குங்க இதில் யார் அதிகம் ஸோ இதில் யார் அதிகம் அப்படின்னா 14400 தான் அதிகம் இல்லை அது கீழே 9600 ஸோ அப்போ மொதல் கொஸ்டின் முடிச்சிட்டோம் அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஓகேங்களா எங்கே கேட்போம் இங்கே கேட்போம் ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சா ஓகே சோப்பு தயாரித்தா 6 நாட்களில் ஓகேவா சோப்பை தயாரித்து முடிக்கிறாங்க ஓகேவா நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு நாளைக்கு ஓகேவா 15 மணி நேரம் வேலை செஞ்சால் 6 நாட்களில் முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்போ நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் ஐயா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யும்போது அந்த சோப்பை 6 நாளில் தயாரித்து முடிச்சிடுறாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இதை விட 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா தானே வேலை செய்கிறாங்க அப்போ டேஸ் என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் ஸோ இப்போ என்னது குறைவு ஸோ இதில் யார் குறைவு அப்படின்னு பார்க்க போகிறோம் 15 தான் குறைவு ஸோ 15/18 இன்ட்டு 6 அப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் 2 0 2 0 என்ன பண்ணிட்டோம் அடிச்சிட்டோம் இங்கே 1 6 6 3 6 18 இங்கே 1 3 3 5 3 15 5 3 15 புரியுங்களா ரைட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரி அடுத்து பாருங்கள் 12 அடிக்கலாமா 8 12 எவ்வளவு 96 12 12 144 ரைட்டு திருப்பி 4 படிக்கலாம் 1 4 4 2 4 8 3 12 புரியுங்களா ரைட் இப்போ நம்ம எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ 3 5 15/2 ஸோ இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா இங்கேவா 7 2 14 ஓகேங்களா மீதி 1 1 2 போகாது அதனால 10 வச்சுக்கிட்டோம் ஸோ 5 2 10 அப்போ எத்தனை நாள் அப்படின்னா 7.5 7.5 அல்லது என்ன பண்ணுவோம் 7.5 அவ்வளோதான் புரியுங்களா ரைட் ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த ரெண்டு கணக்குலேருந்து ஏதாச்சும் ஒரு கணக்கு என்ன பண்ணுவோம் நமக்கு பரீட்சையில் வரும் புரியுங்களா ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ